பவர் ஆஃப் ஒ ஒன் பை த த்ரீ ஃபோர் பவர் ஒன் பை நைன் த்ரீ பவர் ஒன் பை சிக்ஸ் இப்போது த்ரீ நைன் சிக்ஸுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் த்ரீ நைன் சிக்ஸ் ஸோ இது த்ரீ கேன்சல் டிவைட் பண்ணலாம் ஒன் த்ரீ இஸ் த்ரீ 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 சார் டூ த்ரீ சார் ஸோ இதுக்கு மேலே காமன் ஃபேக்டர் இல்லை ஸோ த்ரீ த்ரீ சார் நைன் நைன் டூ சார் எயிட்டீன் ஸோ எல்சிஎம் இஸ் எயிட்டீன் ஸோ எயிட்டீன் எல்சிஎம் வச்சு இப்போ நம்ம செய்யலாம் இப்போ பவரை வந்து இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை வந்து எயிட்டீனாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ கீழே எதாவது நம்ம மல்டிபிள் பண்ணுறோமோ அதே மாதிரி மேலேயும் மல்டிபிள் பண்ணணும் இங்கே வந்து இதை வந்து டூவால் மல்டிபிள் பண்ணால் இதையும் டூவால் நெக்ஸ்ட்டு இதை வந்து த்ரீ மல்டிபிள் பண்ணால் இதையும் த்ரீயா ஸோ தட் இஸ் ஃபைவ் பவர் சிக்ஸ் பை எயிட்டீன் ஃபோர் பவர் டூ பை எயிட்டீன் 3 பவர் 3 பை எயிட்டீன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம இண்டக்ஸ் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின் சொன்னால் 18th ரூட் ஆஃப் 5 பவர் 6 மேலே இருக்கிறது பவர் சிக்ஸ் எழுதலாம் ஃபோர் 18th ரூட் ஆஃப் ஃபோர் பவர் ஸ்கோர் பவர் டூ எயிட்டீன்த் ரூட் ஆஃப் த்ரீ க்யூப் ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபைவ் பவர் சிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ

எய்டீன்த் ரூட் செவனுக்கு சிக்ஸ் ரூட் ஆஃப் த்ரீ நெக்ஸ்ட் எயிட்டீன் ரூட் ஆஃப் சிக்ஸ் எனக்கு ஒரிஜினல் நம்பர் நைன்த் ரூட் ஆஃப் ஃபோர் ஸோ திஸ் இஸ் த டிசெண்டிங் ஆர்டர் நெக்ஸ்ட் சம் செகண்ட் சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ் த்ரீ ரூட் ஆஃப் ஃபோர்த் ரூட் ஆஃப் செவன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதை வந்து மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க டூ த்ரீ சார் சிக்ஸ்த் ரூட் ஆஃப் ஃபைவ் த்ரீ ஃபோர் சார் டுவெல்த் ரூட் ஆஃப் செவன் டூ இதுவும் டூ இதுவும் டூ 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 சார் ஃபோர்த் ரூட் ஆஃப் த்ரீ ஸோ இப்போது இதை தான் நம்ம இப்போ அசண்டிங் ஆர்டரில் எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு இது கெல்சியம் கண்டுபிடிச்சிக்கலாம் சிக்ஸ் டுவெல் ஃபோர் சிக்ஸ் டுவெல் ஃபோர் ஃபஸ்ட்டு டூவால் போடலாம் தட் இஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் டூ சார் டூ டூ சார் திரும்ப நான் த்ரீ ஆல போட்டோம்னா ஒன் த்ரீ டூ த்ரீ டூ டூவால் போட்டோம்னா ஒன் 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 ஸோ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் ட்வெல் டுவெல் இஸ் த எல்சிஎம் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து இண்டெக்ஸ் நம்ம பவர் நோட்டேஷனில் எழுதிக்கலாம் தட் இஸ் ஃபைவ் பவர் ஒன் பை சிக்ஸ் செவன் பவர் ஒன் பை டுவெல் நெக்ஸ்ட்டு த்ரீ பவர் ஒன் பை ஃபோர் ஸோ எல்சிஎம் வந்து டுவெல்ங்கிறதுனால டுவெல்லாக சேஞ்ச் பண்ணலாம் இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ இதை வந்து டூவால் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதையும் டூவால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இதை த்ரீயால் மல்டிபிள் பண்ணிவிட்டு இதையும் த்ரீயால் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இப்போ, 5 பவர் ஒன் டூ இஸ் டூ பை டுவெல் செவன் ஒன் பை டுவெல் நெக்ஸ்ட்டு த்ரீ ஒன் த்ரீ இஸ் 3 பை 3 3 12. ஸோ இப்போ இதை வந்து இண்டெக்ஸ் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா டுவெல்த் ரூட் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயர் டுவெல்த் ரூட் ஆஃப் செவன் பவர் ஒன் செவன் பவர் ஒன்னா செவன் தான் நெக்ஸ்ட்டு டுவெல்த் ரூட் ஆஃப் த்ரீ க்யூப் ஸோ 12th ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்டு வந்து so, 25, 12th டுவெல்த் ரூட் ஆஃப் செவன் 12th root of த்ரீ த்ரீ சார் நைன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ஸோ இப்போ இதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒன் இதில் எது ஹையெஸ்ட் பெருசு அப்படின்னு சொன்னால் டுவெல்த் ரூட் ஆஃப் 27. செவன் நெக்ஸ்ட்டு டுவெல்த் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு of ரூட் ஆஃப் செவன் ஸோ இதில் ஒரிஜினல் நம்பர் இதோட ஒரிஜினல் நம்பர் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ நெக்ஸ்ட் டுவெல்த் ரூட் ஆஃப் டொ ஃபைவ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் க்யூப் ரூட் ஆஃப் ஃபைவ் நெக்ஸ்ட்டு டுவெல்த் ரூட் ஆஃப் செவன் வந்து தேர்ட் ரூட் ஆஃப் ஃபோர்த் ரூட் ஆஃப் செவன் திஸ் இஸ் த டிசண்டிங் ஆர்டர் நெக்ஸ்ட்டு சம் ஃபிஃப்த்து சம் கேன் யூ கெட் ஏ ப்யூர் சர்ட் வென் யூ ஃபைன் த சம் ஆஃப் டூ சர்ட்ஸ் ரெண்டு சர்ட்ஸ் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ப்யூர் சர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன் த்ரீ ரூட்டு டூ ப்ளஸ் மைனஸ் டூ ரூட்டு டூ இது ரெண்டே ஆட் பண்ணுறப்போ இங்கே த்ரீ இருக்குது இங்கே மைனஸ் டூ இருக்குது ஸோ 2 மைனஸ் டூ போச்சுன்னா ஒன் 2 டூ ஸோ ஒன் ரூட்டு டூங்கிறது ஒரு ப்யூர் cert அதாவது அதோட கோயபிஷியன் பார்த்தோம்னா ஒன் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு ப்யூர் சர்ட் அது தவிர வேறு நம்பர்ஸ் 2, 3 அப்படி இருந்தது அதுன்னு சொன்னால் மக் மிக்ஸ்டு சர்ட் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு இது ஒரு மிக்ஸ்டு சர்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பட் நமக்கு வந்து பியூர் சர்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் த டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டூ சர்ட்ஸ் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்ட்ஸை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ நமக்கு பியூர் சர்ட் கிடைக்குமா கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இதையே நான் மாற்றி எழுதிருக்கிறேன் மைனஸ் டூ ரூட்டு டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ ரூ டு ஸோ இப்போ இதை எடுத்துருக்குறேங்க பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் டூ இருக்குது இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன இருக்கும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் த்ரீ ரூ டு டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ த்ரீல டூ போயிடுச்சுன்னா ஒன் ரூ டு டூ ஸோ இப்போயும் நம்மளால் எழுத முடியுது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டூ சர்ட்ஸ் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ சர்ட்ஸ் நம்மளால் எழுத முடியும் மிக்சடு சர்ட்ஸாக தான் மோஸ்ட்லி வரும் பட் நம்மளால ப்யூர் சர்ட் எழுத முடியும் இப்போ எக்ஸாம்பிள் ஃபோர் ரூட் டூ

Root 2 டூ இன்ட்டு ரூட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட்டு சிக்ஸ் ஸோ இப்போது டூ த்ரீ 6, சிக்ஸ் இதுவும் வந்து ஒரு pure சர்ட் தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது ஸோ நம்ம இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இது வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட்டு த கோஷன்ட் ஆஃப் டூ சர்ட்ஸ் ஸோ ரெண்டு கோஷன்ட்டை டிவைட் பண்ணுறப்போ ஒரு pure சர்டு கிடைக்குமா கிடைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள்லேயே இருக்கு எக்ஸசைஸ்லேயும் சம்மு நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டு first சம்ல ரூட் தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ரூட்டு செவன் ஸோ இதை டிவைட் பண்ணுறப்போ தேர்ட்டி ஃபைவ் பை செவன் ஒன் செவன் 5 செவன் ஃபைவ் செவன் சார் ஸோ தட் இஸ் 5 so root ஃபைவ் ஸோ ரூட்டு ஃபைவ்ங்கிறது ஒரு ப்யூர் சர்ட் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு சர்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறப்பயோ subtract பண்ணுறப்போ ப்ராடக்ட் பண்ணுறப்பயோ டிவைட் பண்ணுறப்பயோ நமக்கு வந்து ஒரு ப்யூர் சர்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் மோஸ்ட்லி மிக்ஸ்டு சர்ட் தான் கிடைக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க

மைனஸ் டூ ரூட்டு டூ ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் டூ ரூட்டு டூ இருக்குது மைனஸ் டூ ரூட்டு டூ இருக்கும் டூவில் மைனஸ் டூ போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜீரோ ஸோ ஜீரோ இஸ் அ ரேஷ்னல் நம்பர் ஸோ ஒன் ஆஃப் த ரேஷனல் நம்பர் ஸோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் ஸோ இல்லைனா வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ரேஷ்னல் நம்பர் ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறப்பையும் அதே மாதிரி ஜீரோ வரவதுக்கு ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு

ரூட்டையும் ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணனா மல்டிபிள் பண்ணனா ரூட்டு போயிடும் ஸோ தட் இஸ் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ தட் இஸ் த்ரீ இன்ட்டு த்ரீனு கிடைக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு எழுதலாம் இந்த கோசன்ட் ஆஃப் டூ சர்ட்ஸ் ஸோ இதுக்கு வந்து டிவைட் பண்ணுறப்போ கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் ஸோ இப்போ என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் பை ஃபைவ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் சார் ஸோ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைனை வந்து 3 into 3 எழுதலாம் ஸோ தட் is equal to த்ரீ ஸோ திஸ் இஸ் ஒன் rational நம்பர் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்கிறதுக்கான chances இருக்கு அதுக்கு example இப்போ கொடுத்துருக்கோம்